ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போதான் ரீசெண்டாக விக்ரம் ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு, பார்த்தீங்களா? வேற மாதிரி இருந்துச்சு கைஸ். விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், கமலஹாசன் அவங்க மூணு பேருமே இருந்தாங்க. இவங்க தனித்தனியாக இருந்தாவே திரிக்க விடுவாங்க நடிப்பில். இப்போ மூணு பேர் ஒட்டுக்காக வந்திருக்காங்க, சும்மா தாறு மாறாக இருக்க போகுது கைஸ். இதில் சூர்யா வேற கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன, இந்த படத்தை பண்டிகையாக கொண்டாட வேண்டியதுதான். இந்த படத்தோட மீம் ரிவ்யூ தான் எனக்கு பார்க்க போகிறோம் கைஸ். இதுதான் இந்த உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வைரலாகும் விக்ரம் டீசர் 12 மணி நேரத்தில் 84 லட்சம் பார்வையாளர்களை கடந்தது. 84 லட்சமா? 1 கோடி அப்பு. அதெல்லாம் தாண்டி சும்மா வெறித்தனமாக யூடியூபை தெரிவிக்க விட்டுகிட்டு இருக்கு. ஆரம்பிக்கலாமா? அந்த மாதிரி ரெக்கார்டு ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு கைஸ். பார்ப்போம் எவ்வளவு கோடி அதை ரீச் பண்ணுதுன்ட்டு. விஜய் சேதுபதி இன்னும் 2 காட்டிட்டு இருக்காரு. எப்பா விஜய் சேதுபதி இன்னும் காத்து வாக்குல 2 காதல் 2 வைப்ல தான்ப்பா இருக்காரு. அதானே இவர் 2 காமிச்சாவே காத்து வாக்குல 2 காதல்னு சொல்லிடுறாங்க. இந்த படத்துல காத்து வாக்குல 2 கேங்ஸ்டர் போல. ஆனா அது யார் இருந்தா கரெக்டா தெரிய மாட்டேங்குது. விக்ரம் 1986 விக்ரம். அதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி போஸ் சென்டிமெண்டா இருக்கட்டும் அதே வச்சிட்டாங்களா இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்கு. கமல் ஃபாஃபு விஜய் சேதுபதி இன் லீடு போடு. கார்த்தி ரிட்டர்னஸ் டெல்லி. இதப்ப சூர்யாஸ் கேமியோ. விஜய் ரீப்ரைசஸ் ரோல் அஸ் ஜேடி. எது ஜேடியில வராங்களா? கமலின் டூயல் ரோல் அண்ட் பிளே அஸ் ஜேடிஸ் ப்ரொஃபசர். எது ப்ரொஃபசர் ஆகுது? ஆஹா, ஃபேன் தியரியா இருந்தாலும் என்ன, அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், தியேட்டர் தாங்காது. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இது லோக்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆட்டிருக்கு. சிறப்பு சிறப்பு. விக்ரம் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ். அந்த ஸ்கார்பியோ சிம்பிள் கைதிலையும் இருக்கு பாருங்களேன். எவ்ரி திங் இஸ் கனெக்டட்ரா, அந்த மாதிரி ஏதோ கனெக்ட் பண்ணி ஏதோ ஸ்டோரி ஆட்டிருக்கு. வெயிட்டிங்லயே இப்ப வெறியறதே. சூர்யா, லோக்கி விக்ரம்ல ஏதோ கேமியோ ரோல்னு சொன்னீங்க, என்ன ரோல் அது? லோக்கி அந்த விக்ரமே நீங்க தான் சார். ஆஹா, யாருடா மகேஷ்ங்கிற மாதிரி யாரு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் தியரி போகும் போல கைஸ். சரி, பார்க்க தானே போறோம் தியேட்டர்ல யாரு விக்ரம்ன்ட்டு. நோ லைவ் ஸ்ட்ரீம் ஃபார் ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஆஃப் விக்ரம். விஜய் டிவி 2 டெலிகாஸ்டி லான்ச் ஆனு May 2022. சே, லைவ் ஸ்ட்ரீம் போட்டிருந்தா இன்னும் பார்த்தே முடிச்சிருக்கலாம். இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. வெயிட்டிங்ல வெறியேத்தி விடுறதே உங்களுக்கு வேலையா இருக்கு. சரி பரவாயில்ல, ஒர்த்தான வெயிட் தான். ஃபுல் ஆடியோ லான்ச் பாக்குறதுக்கு காத்திருப்போம். போடு, 3 பேர் வந்துட்டாங்க. அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட்டை எடுங்கப்பா. கரெக்ட், அந்த டெம்ப்ளேட்டுக்கு பர்ஃபெக்டான மேட்ச் இதுதான். 4வது அந்த பெரிய டிராகனை சூர்யா கேட் பண்ணிடலாமா இல்ல அனிருத்துக்கு ஆட் பண்ணலாமா கமெண்ட்ல சொல்லுங்க. அது எப்படிரா ஒருத்தர் நடந்து வந்தாலே கூஸ்பம்ஸ் இருக்கு. விஜய் சேதுபதி ட்ரெய்லர்ல வேற மாதிரி இருந்தாரு கைஸ். அவர் ஆக்டிங் மட்டும் ட்ரெய்லர்ல எனக்கு தனியா தெரியுது. படத்தில் இருக்க எல்லாருமே சூப்பரா நடிக்கிறவங்க தான். சோ ஆளுக்காளுக்கு போட்டி போட்டு நீ பெஸ்டா நான் பெஸ்டா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்காங்களாட்டு இருக்கு. சரி, நம்மளுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு கைஸ். பகத்சால், சூர்யா, விஜய் சேதுபதி, கமல் எல்லாரும் இருக்காங்க. லோகி, நானும் ஒரு சைலண்ட் பார்ட்னர் தான். விக்ரம், ஆஹா, கிளைமேக்ஸ் இது உண்மையான விக்ரம் வந்துட போறாரு. இந்த படத்துல எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னு தெரியல. ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல டோபி ஆண்ட்ரூலா வந்த மாதிரி விக்ரம் படத்திலயோ பல பேர் வருவாங்களாட்டு இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லதுதான். இந்த குழந்தை தான் கைதி அர்ஜுன் தாசா. ஏல லோக்கி, கைதி அர்ஜுன் தாசா இது சொல்லவே இல்ல. எப்படி எல்லாம் நம்ம ஆளுங்க உருட்டுறாங்க பாருங்களேன். சரி, இந்த குழந்தை கைதி டைலாக் பேசுச்சுன்னா அதோட வாய்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். காடுன்னு இருந்தா சிங்கம் சிறுத்தையில இருக்கும். கோடு வேர்டு அக்செப்டடு. ஆமா, சிங்கம் சூர்யா இருக்காருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சிறுத்தை கார்த்திக் தான் வெயிட்டிங். பாப்போம் அவரு வராரான்ட்டு. இஃப் திஸ் எமோஜியோட ஃபேஸ், அந்த ஈவில் எமோஜியா. விஜய் சேதுபதி வேற லெவல் நடிச்சிட்டு இருக்காரு கைஸ். இவர் ஹீரோவா நடிச்சாலும் சூப்பரா இருக்கு, வில்லனா நடிச்சா இன்னும் வேற மாதிரி இருக்கு. எப்படிதான் டக்கு டக்குன்னு மாறாரோ தெரியல கைஸ். எனக்கு என்னமோ இந்த படத்திலேயே பெருசா பேர் வாங்க போறது விஜய் சேதுபதி தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி மாஸ்டர்லயே அவர் நடிச்சு தெரிவிக்க விட்டாரு. இப்ப அதையும் தாண்டி வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெல் சாட்டிங் வித் மை கிரஷ் வென் ஷி சடன்லி சென்ட் மீ எ வாய்ஸ் மெசேஜ். ஐயோ, ஜானகி வாய்ஸ் பா. ஆஹா, பல பிளே பாய்ஸ் இப்படிதான் நங்கூரத்தை நச்சுன்னு போடுங்க. இப்பதான வாய்ஸ் மெசேஜ் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். தெரியாத குமார் உன்னோட பிளான்லாம். தி கேங்ஸ்டர், தி காப், தி டெவில் பாருங்களேன் கரெக்டா மேட்ச் ஆகுது. இப்பயே இது கொரியன் படம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்களா பாத்து. ராக்கி பைக் இது கடைசியில அதை மான்ஸ்டர்னு வந்துட போறாரு. அப்புறம் ஆடியன்ஸ்னால இத்தனை பேத்தோட நடிப்பை தாங்க முடியாது. எஸ்டிஆர் அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி என்ன விக்ரம் ஆடியோ லான்ச்சு. என்ன எஸ்டிஆர் வந்துட்டாரு, ஒருவேளை அவரோட கேமியாவும் இருக்குமோ? இன்னும் எத்தனை கேமியோ இந்த படத்துல ஒழிச்சு வச்சிருக்காங்களோ தெரியல கைஸ். இல்ல ஒருவேளை பார்ட் 2 விக்ரம் இவரா இருப்பாரோ? இப்பவே என்னென்னமோ யோசிக்க தோணுது. டேடு, நாளைக்கு எக்ஸாமுக்கு படிச்சியாடான்னு கேட்டா பாத்துக்கலாம்னு சொல்றாண்டி உன் புள்ள. ஆஹா, அந்த டைலாக இங்க யூஸ் பண்ணிட்டே குமாரு. இனி எத்தனை பேர் இந்த டைலாக் சொல்லிட்டு ஃபன் பண்ண போறாங்களோ தெரியல. பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்கு. டிஎல் கேட்டா என்ன சொல்றது, பாத்துக்கலாம். சிறப்பு, இனிமே ஒர்க் பண்ண மாதிரிதான். அஸ் அ பார்ட் ஆஃப் ப்ரொமோஷனல் கேம்பெயின் ஃபார் விக்ரம், கமலஹாசன் ஜாயின்ஸ் வித் டிஎன் பாப்புலர் யூடியூப் சேனல் நேம்டு வில்லேஜ் குக்கிங் சேனல். இட் இஸ் ஆல்சோ செட் தட் வில்லேஜ் குக்கிங் சேனல் ஆர் பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் தே வில் அப்பியர் இன் எ வெட்டிங் சீன் இன் விக்ரம். ஓ, இவங்களோட கேமியோ விக்ரம் படத்தில் இருக்கு பாருங்களேன். அந்த பிரியாணி செய்யறவங்களே இவங்களா தான் இருப்பாங்களோ? அப்படியே என்னோட சேனலுக்கும் யாராச்சும் கெஸ்டா வந்து இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்கும் கைஸ். கொஞ்சம் ஓவரா தான் ஆசைப்படுறோமோ? பரவாயில்ல, படுவோம் படுவோம். அடேங்கப்பா, எத்தனை பேர் விஜய் சேதுபதியில இருந்து ஆரம்பிச்சு எஸ்டிஆர் வரைக்கும் இருக்காங்க. சூர்யா, விஜய், ரஜினி எல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு வருவாங்கன்னு கிளப்பி விட்டது எவன்டா? ஓ, இப்படி வேற கிளப்பி விட்டாங்களா? சிறப்பு. பெரிய பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல வர செலிபிரிட்டிஸை விட இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு பல செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க கைஸ். இந்த படத்துக்கு இப்ப வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் ஏறிட்டே போகுது. பாப்போம் லோக்கி என்ன
என்ன பண்ணியிருக்காருன்ட்டு. விக்ரம் டீசரு, எங்ககிட்டயும் படைகள் இருக்கு, நாங்களும் இறங்கி அடிப்போம். கரெக்டு, இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சா அவ்வளோதான், கேஜிஎஃப்கே பயங்கர டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஹிட்டோ ஃப்ளாப்போ, ஆனால் பல வருஷத்துக்கு இந்த படத்தை பற்றி பேசுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட ஆக்டிங் அப்படி இருக்க போகுது. கனடாவது ஃபைட்டர்ஸ்லாம் பறந்துகிட்டு இருக்காங்க. லோக்கி, எது லோக்கியா? ஆமாங்க ஐஸ், லோக்கி மாதிரியே ஒருத்தர் பறந்துட்டு இருக்காரு, அவரே தானே என்னன்னு தெரியல. அவரும் கேமியோ ரோலா வேற மாதிரி. ட்ராக் லிஸ்ட்டு எல்லா பாட்டும் விட்டுட்டாங்க. லிரிசிஸ்ட்டு ஈசன்பர்கு. ஆமாங்க ஐஸ், ஒன்ஸ் அப்பான டைமுக்கு ஈசன்பர்க் இருக்காரு. ஐ எம் நாட் இன் டேஞ்சர் வான் மதி, ஐ எம் த டேஞ்சர், அந்த மாதிரி ஏதாச்சும் லிரிக்ஸ் இருக்குமோ கேட்டு பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐஸ், இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாமு, மைண்டு பார்த்துக்கலாம் போடு. இனி எல்லா பிரச்சனைக்கும் இதே டைலாக் தான் போல. சிறப்பு, நல்லா பிரியாணி கொட்டி ஒரு ஷாட் வைங்க சார். கேமராமேனு, கேமராமேன் நினைப்பாரு இவர் எவ்வளோ படம் எடுத்தாலும் இந்த பிரியாணியை மட்டும் விடவே மாட்டாரட்டிருக்கு. பயங்கரமான ஃபுட்டி போல. சூர்யா கேமியோ சீனு, அதுவும் ட்ரெய்லரில் கொஞ்சோண்டு காட்டியிருந்தாங்க. ஓ நோஸ் பஸ்ஸு சூர்யா, பல பேர் இது ரூமர் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா வந்து லோக்கியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு கண்டிப்பா வரப்போறாருன்ட்டு. அதை சொல்லாம சர்ப்ரைஸா சூர்யா வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இருந்தாலும் நம்ம ஆளுங்களுக்கு அவசரம், ஃபுல்லா லீக் பண்ணி விட்டாங்க. விக்ரம் சவுண்ட் ட்ராக், அனிருத், நம்ம பண்ணாலே தரமாதான் இருக்கும்னு இந்த ஊருக்கே தெரியும். கரெக்ட், இந்த உலகத்துக்கே தெரியும், ஏன்னா அவரு தான் பேன் வேர்ல்டு சாங்கே உருவாக்குவாரு. இதெல்லாம் அவருக்கு அசால்ட்டு. லோக்கி, கோடம்பக்கத்துல எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். ஆமா, முக்கியமா 2K கிட்ஸுக்குலாம் ஆக்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் காட்ட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சூர்யா கெஸ்ட்ரோலு கேமியோலாம் வேணும். கிளைமேக்ஸ்ல பார்ட் டூ லீடு கொடுத்து விக்ரம் பார்ட் டூனே வரணும். ஆஹா, இப்ப எந்த படம் வந்தாலும் பார்ட் டூ ஆரம்பிச்சிடறாங்க. இது வந்து பார்ட் டூ சீசன் போல. ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்ன பாப்போம் தலைவரே, அதுக்கப்புறம் ஃபேன் தியரி ஆரம்பிப்போம். பிரியாணி, மான்ஸ்டர் கன், லாரி, ஜெயிலு, ஃபிலிம் பை லோகேஷ் கனகராஜ். கரெக்டே, இந்த நாலுமே ஒரு படத்தில் இருக்குன்னா அது கண்டிப்பா லோக்கியோட படமா தான் இருக்கும். லோக்கி சூர்யா ஃபேன்ஸ், இருந்தாலும் ஒன் செகண்ட் சூர்யா ஃபேஸ ரிவீல் பண்ணிருக்கலாம். அவரே கேமியா ரோலுக்கு வராரு, அவரையும் ட்ரெய்லர்ல காட்டணும்னா எப்படி? தியேட்டர்ல கொஞ்சமாச்சும் சர்ப்ரைஸ் வேணாமா? அதனால நம்ம தியேட்டர்லயே பாத்துக்குவோம். விக்ரம் அபிஷியல் ட்ரெய்லர், லோக்கி மீயே, காலையில டிஃபனே இதுதான், விளம்பரம் ஊபர் ஈட்ஸ்னு போட்டிருக்காங்க. காலையில இருந்து பல லட்சம் பேர் இந்த ட்ரெய்லரை திருப்பி திருப்பி பாப்பாங்களாட்டு இருக்கு கைஸ். எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்குது, ஏனே தெரியல. முக்கியமா விஜய் சேதுபதி ரெண்டு மூணு சீன் வந்தாலும் சும்மா கண்லயே நிக்கிறாரு. எல்லா நடிப்பு அரசர்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, லோக்கி பாருங்க வேற லெவல்ல கேஸ்டிங் பண்ணிருக்காரு. இத்தனை பேத்தோட வேற லெவல் ஆக்டிங்க பார்க்கும் போது நம்மளுக்கு மண்டையே வெடிச்சிரும் கைஸ். ப்ரூஸ் வெயின் ஐ மேக்கப் வாஸ் லிட், எஃப் இன் பேட்மேன் 2022. பேட்மேனா? ஆஹா, ஃபகத் ஃபாசில் அவரையும் வச்சிட்டாங்க. ஏதோ ஒரு சீன் அப்படி மேக்கப் போட்டு வந்தாரு, உடனே மேட்ச் பண்ணிருவீங்களே. இவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். என்னடாது, நம்மளுக்கு பிடிச்ச எல்லாமே இந்த படத்துல வச்சிருக்காங்க கைஸ். ஹீரோயின் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் பார்த்தா சிவானின் போட்டிருக்கு. இது என்னடா புது சர்ப்ரைஸ்? சரி, அவங்க ஆக்டிங்க பாக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஃபகத் ஃபாசில், மாஸ்டருக்கு ஒரு விஜய் சேதுபதி, விக்ரம்க்கு நானு. நீங்களா? ஆல்ரெடி விஜய் சேதுபதி இங்கேயும் இருக்காரு, மறந்துட்டீங்களா? பாப்போம் யார யாரு தூக்கி சாப்பிட போறாங்கன்ட்டு. ஆக்டிங்ல மாநகரம், கைதி, மாஸ்டர், ஆடியன்ஸ், லோகி, இந்த மூணு படத்தையும் அடிச்சு தூக்கிறவா? கண்டிப்பா இந்த படம் அடிச்சு தூக்கும்னு தான் நினைக்கிறேன். பாப்போம் எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் மீட் பண்ணுதான்ட்டு. கடைசியா அந்த பெரியப்பா கன் எடுத்து சுடுறாரு, நோட்டீஸ் தட் யூ காப்பிட் மை ஸ்டைல் லோகி. என்னடாது, இந்த கண்ணை கேஜிஎஃப்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? கண்ணு என்ன வேணா இருக்கட்டும், சீனு மாசா இருந்தா போதும். விஜய் சேதுபதி, நம்ம ஃபுல் போக்கஸும் விஜய் சேதுபதி மேலதான். படத்துக்கு படத்துக்கு வித்தியாச வித்தியாசமா ஆக்டிங் பண்றாரு கைஸ், அது எப்படினே தெரியல. இது புரியறக்கே நம்மளுக்கு பல வருஷங்கள் ஆகும் போல. விக்ரம் டைட்டில் ட்ராக், ஒன்ஸ் அப்பான டைம், திரை தீ பிடிக்கும், தீயா எரிமலையே வெடிக்கும் நினைக்கிறேன். லோகி கெத்தாதான படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க, ஏதாவது சொதப்பீராதீங்க. இப்போதைக்கு எங்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் வானளவுக்கு பெருசாயிருச்சு, அதை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம், பாத்துக்கோங்க. ஆடியோ லஞ்ச் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், தே ஆர் தி சேம் பிக்சர்ஸ். கரெக்ட், ஆடியோ லஞ்ச் எப்படி இருக்க போதோ தெரியல, அதுவும் இப்பயே பார்க்கணும் போல இருக்கு. பிரியாணி பிரியாணி, ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட், பட் பிரியாணி லைக்ஸ் மீ. இப்ப வர படங்கள்ல எல்லாம் அம்மா சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட் வைக்கிறாங்க, இவர் தான் பிரியாணி சென்டிமெண்ட் வைக்கிறாரு வேற மாதிரி. இதோ வந்துருச்சு இல்ல மூணு டிராகன் டெம்ப்ளேட்டு, ஃபாஃப், கமல், விஜய் சேதுபதி. அப்ப நம்மளுக்கு ட்ரிபிள் ட்ரீட் தான், ஒன் மேன் ரெவல்யூஷன். ஐ எம் கம்மிங் ஃபார் மை கோலிவுட், நான் வந்துட்டேன் என் கோலிவுட்டுக்காகவும் நடிப்பு நான் என்னன்னு காட்டுறக்காகவும் சொல்லுவாரோ. இந்த படத்துல என்ன மாதிரி பஞ்ச டைலாக்லாம் இருக்குன்னு தெரியல, அது கேட்கறக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதோ வந்துட்டான் வந்துட்டான் ட்ரேட்மார்க்கோட பிரியாணி. விக்ரம் படம் மாசு, அதுல இருக்கு பிரியாணி பீஸு. தியேட்டர்ல இந்த சீன் வரும்போது எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். படத்துக்கு போறக்கு முன்னாடியே நிறைய சாப்பிட்டு போயிடணும். லோகேஷ் கனகராஜ், பிரியாணி அண்டாவால எழுதின கதை, லாரி இல்லாம முடிக்க முடியாது. கரெக்ட், பிரியாணி லாரி இருந்தே ஆகணும், அதுக்கப்புறம் தான் கதை ஆக்டிங்லாம். அதர் ஆக்டர்ஸ் ஃபிட்னஸ் சிக்ஸ் பேக்ஸ், விஜய் சேதுபதி, அது எனக்கு தேவையில்லை. மாஸ்டர்லயும் சட்டை கழட்டி வந்த சீனு மாசா இருந்துச்சு. அதே மாதிரி விக்ராம்லயும் ஒரு சீன் இருக்கு போல, மாஸ் கட்டருக்கு ஃபிட்னஸ் தேவையில்லை அப்படிங்கறத விஜய் சேதுபதி திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்காரு கைஸ். மச்சான், அடுத்தது எச்ஓடி பீரியடு, கட்டடிக்கணுமா? பாத்துக்கலாவா? ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர், பிரின்சிபல் ரூமு, அவசரப்பட்டியே குமாரு. சரி, பிரின்சிபல் கீது விக்ரம் ட்ரெய்லர் பாத்துட்டு இருக்க போறாரு. சரி ஓகே கைஸ், இந்த ட்ரெய்லர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெய்லர்ல இருக்கிற மாதிரியே மாசா இந்த படம் வந்துருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி. பாய்.